ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் சபீஸ் டியூப். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஃபைசனோட ஒரு குட்டி பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஃபைசனோட லைப்ரரி கிளாஸ்க்கு போகணும், ஸோ அது தான் வீடியோவாக எடுத்து நான் இன்றைக்கி போட போகிறேன். இது ஒரு டியூன்ஸ் அண்ட் டேல்ஸ் அப்படிங்கிற கிளாஸு. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அந்த கிளாஸ். இது வந்து வீக்லி ட்வைஸ் வந்து நடக்கும், டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே நடக்கும் அந்த கிளாஸு. ஸோ நாங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிற பப்ளிக் லைப்ரரியில் தான் அந்த கிளாஸ் நடக்கும். நிறைய கிட்ஸ் எல்லாமே வருவாங்க. இது எப்படின்னாக்கா, கிட்ஸ் லைக் இப்போ கிண்டர் கார்டன் போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற கிட்ஸ் எல்லாமே இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து டியூன்ஸ் அண்ட் டேல்ஸ் அப்படிங்கிற கிளாஸ் வச்சு நடத்துவாங்க. இது வந்து 9:30 ஒரு கிளாஸ் நடக்கும், 10:30 ஒரு கிளாஸ் நடக்கும். அண்ட் தென் 11:30 வந்து கொஞ்சம் இதை விட பெரிய பசங்க வந்து வந்து லேப் செட் ஸ்டோரி டைம் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க, அதுக்கு வருவாங்க. இப்போ 9:30 கிளாஸ் முடிஞ்சு நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து 10:30 கிளாஸ்க்கு வந்திருக்கோம். ஃபைனலோட பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரொட்டீனில் முடிச்சுட்டு இந்த கிளாஸ்க்கு நான் அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். பிகாஸ் இங்கே விண்டருங்கிறதுனால வந்து எங்கேயுமே வெளியே போக முடியல. ரொம்ப வெதர் ஒஸ்ட்டாக இருந்தது, நிறையா இன்ஃபெக்ஷன்ல கோல்டு எல்லாமே அதிகமாக இருந்தது. அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இப்போ தான் அவனை வந்து நான் இங்கே கூட்டிகிட்டு வரேன். ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். அண்ட் திரும்பவும் இப்போலாம் போக முடியல. இப்போ கொரோனா வைரஸுங்கிறதுனால பப்ளிக் பிளேசஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணுங்கிறதுனால எங்கேயுமே நாங்கள் போகாமல் இருக்கோம். ஜஸ்ட் அந்த ஒன் டைம் போனது தான். ஆஃப்டர் எல்லாம் நல்லா இருந்ததுக்கப்புறம் எவ்ரி வீக் வந்து அங்கே கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். ஸோ இதுதான் அந்த கிளாஸ் உள்ளே வந்தாச்சு. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அட்ராக்ட் லைக் ரைம்ஸ் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. மற்ற குழந்தைங்களை பார்க்குறதுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வர்றது. அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களை விளையாட விடுவாங்க அங்கே டாய்ஸ் எல்லாம் வச்சுட்டு. ஸோ அங்கே இருக்கிற திங்ஸ் பார்க்கும், வெளியே போவாங்க. லைக் மினி ஸ்கூல் மாதிரி தான். நமக்கு பசங்களை ஸ்கூல் அனுப்புகிறோம்னாக்கா அவங்க போயிட்டு அங்கே ஃப்ரெண்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அதான் மெயின் ரீசன். போய் கம்யூனிகேட் ஆகுவாங்க, நிறைய விஷயம் கற்றுப்பாங்க. இங்கேயும் அந்த கிட்ஸ் குழந்தைங்களுக்கும் வீட்லேயே இருக்க முடியாது. ஸோ அவங்களையும் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனாக்கா மற்ற குழந்தைங்களாம் பார்த்து அவங்களும் ரொம்ப என்கேஜ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு போன கொஞ்சம் நேரம் வந்து ஃபைசன் ரொம்பவே அமைதியாகவே இருந்தான், பயந்துட்டே இருந்தான். அண்ட் போக போக தான் அது வந்து வெளியே போக ஆரம்பித்தார். அண்ட் ரைம்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டோரி டெல்லிங் மாதிரி ஆரம்பித்தாங்க, லைக் புக்ஸ் வச்சுட்டு அது ரிலேட்டடாக ஸ்டோரி. ஸோ நம்ம ஒவ்வொருத்தருமே இங்கே போகும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் வச்சுருப்பாங்க. கடைசியாக போனது வந்து ஒரு 3-4 months பிஃபோர் போனது. ஸோ அப்போது வேறு மாதிரி இருந்தது, இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி வச்சுருந்தாங்க. வயசு நல்லா என்ஜாய் பண்ணி அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். என்டர்டெயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் எல்லாம் கொடுத்து அதை வந்து டேப் பண்ணி விளாட சொன்னாங்க. அதுக்கான ரைம்ஸ் இருக்கும், ஸோ அதை வச்சுட்டு பண்ணாங்க. ஃபைசனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிட்ட போயிட்டு அவன் பேஸ்கெட்டில் எடுக்காமல் மற்ற ரெண்டு கிட்ஸ் இருக்கு வந்து பிடிக்கிட்டு வந்துதான். ஸோ அதை வச்சு விளாண்டுட்டு இருந்தார் அது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் கொடுத்து பண்ணும்போது குழந்தைங்க இன்னும் நல்லா என்கேஜ் ஆவாங்க, அவங்களுக்கு இன்னும் ஆசையாக இருக்கும் எல்லாமே. இப்போ தான் இது ப்ராப்பர்ட்டி கொடுத்ததுக்கப்புறம் தான் அவன் என்னை விட்டு இறங்கவே ஆரம்பித்தான். ஸோ அதுக்கப்புறம் அவர் ஜாலி ஆகிட்டார். Thank you.
இந்த செஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பபுள் செஷன் வச்சாங்க. ஸோ இங்கே ஃபுல்லாக பபுள்ஸ் எல்லாம் ப்ளோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஃபைசனுமே அப்போ தான் ஸ்டெப் அப் பண்ணி இங்கே போயிட்டு கொஞ்சம் மிங்கிள் ஆக ஆரம்பித்தார். டாய்ஸ் எல்லாமே போட ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுக்கப்புறம் டாய்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம எப்போ இன்னமும் ஸோ அப்போ போய்க்கலாம். ஆல்மோஸ்ட் நாங்கள் இங்கே ஒரு 45 to 50 minutes வந்து நாங்கள் இங்கே இருந்தோம். ஃபுல்லாக அங்கே டாய்ஸ் வச்சு ஃபைசன் விளாண்டுட்டு இருந்தார். ஸோ அந்த கிளாஸ் முடிஞ்சதும் வந்து நாங்கள் கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அங்கே இருக்கிற டாய்ஸ் எல்லாமே மற்ற பேரண்ட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் ஃபைசனுக்கு இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆசையாச்சு. கிட்ஸ் செக்ஷன் அங்கே இருக்கிற புக்ஸ் எல்லாம் எடுத்து அதை அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த மாதிரி நிறைய புக்ஸ் பார்த்தோன்னு. ஸோ ரொம்ப பிஸியாக விளாண்டுட்டு இருந்தாரு. அதுக்கு பக்கத்தில் ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபைசன் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகரவே இல்லை. ஸோ அதுவே டேப் பண்ணி விளையாண்டு இருந்தார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.